வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் காய்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோ எதை பற்றினா, அதாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அனாலிசிஸ், மார்க்கெட்டில் எந்தெந்த காயின் எந்தெந்த ரேட்டில் இருக்குது, எந்தெந்த காயினை வாங்கலாம், நான் எந்தெந்த காயினை வாங்கியிருக்கேன், அதில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்குன்றதை பற்றி தான் ஃபஸ்ட்டு வீடியோ. செகண்ட் அடுத்த மூணு பார்த்தீங்கன்னா மூணுமே ஏர்ட்ராப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான ஏர்ட்ராப்னே சொல்லுவேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் எனக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது லிஸ்ட்டாகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது என்ன ஏர்ட்ராப்பு, அதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு ஏர்ட்ராப் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அனாலிசிஸ் ஒரு மூணு ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவிலே நான் சொல்லுவேன். ஸோ வாங்க கைஸ் நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சைடில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே மிஸ் பண்ணாமல் நம்ம கூடயே சேர்ந்து ஏர்ன் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரதாக இருந்தால் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதுக்கு போனீங்கன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம், அதாவது பிட்காயின் எப்படி ஏர்ன் பண்ணுறது, பேடிஎம் கேஷு, யூஎஸ் டாலரு, ஜெட் கேஷு, லைட் காயின் எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ புதுசாக வரவங்க போயிட்டு அதை யூஸ் பண்ணிங்க. வாங்க கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கான மார்க்கெட் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய காயின் ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணுறேன். நான் எந்தெந்த காயினை ஓப்பன் பண்ணியிருக்கேன், எந்தெந்த காயினை வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. அதாவது மேலே பார்த்தீங்கன்னா 2.57, அதாவது 2.5% பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் அவ்வளோவா நடக்காது. அது எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் சரி, கிரிப்டோ ட்ரேடு, ஃபாரெக்ஸ் ட்ரேடு, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ட்ரேட்ஸ் அவ்வளோவா நடக்காத காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டாப்புக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் டாப் லூசர்ஸ்க்கு நான் போகிறேன். டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச எல்லா காயினுமே இதில் இருக்குது. அதாவது காம்பவுண்டாக இருக்கட்டும், எல்ராடு, வி செயின், லைட் காயின், நமக்கு தெரிஞ்ச எல்லா காயினுமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது, விச் மீன்ஸ் அடி வாங்கிட்டுருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் நான் சொல்லியாச்சு. ஸோ நான் என்னென்ன காயினை வாங்கி வச்சுருக்கேன், ஸோ அதோட ரேட் எவ்வளோ அது எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கழிச்சுது. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவுக்கு போகிறேன். போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா 96% எனக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. அதாவது விச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 21 லட்சம் இருக்கும்போது வாங்கினேன். இது எல்லாமே வாங்கினது இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணதான். ஒகேக்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுது. ஸோ ஏர்ன் பண்ண பிட்காயின் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பாருங்கள். அப்போ 96% எனக்கு இதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெட்டா காயின். நான் வந்து கூகுள் மீட்ஸ் இது மாதிரி எல்லாமே வைப்பேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். தெட்டா காயின் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் காயினே சொல்லுவோம். இதை வந்து இந்த தெட்டா காயினை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. நீங்கள் ஹிந்திக்கார், அதாவது நார்த் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாலும் அதில் தெட்டா காயினை பற்றி பேசியிருப்பாங்க. தமிழியன்ஸ் மட்டும்தான், ஒரு 1-2-3 பேர் மட்டும்தான் இந்த தெட்டா காயினை பற்றி பேசுவாங்க. தெட்டா காயினுக்கு செம்ம ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இப்போவே வாங்கினாலும் வாங்கி வச்சுங்க. ஏன் சொல்கிறேன்னா மைனஸில் போயிட்டுருக்கு. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காயின் 220 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ 275 ரூபா. ஒரு காயினுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 12 காயின் இருக்குது, விச் மீன்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா 650 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு கைஸ். இது பார்த்தீங்கன்னா வித்தின் 1 வீக்கில் நடந்திருக்கு. யாருமே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தெட்டா காயினை வாங்க. தெட்டா காயினுக்கு எப்போவுமே ஒரு ஸ்கோப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டனோவும் இப்போ பை பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு டைம் தான் நான் சொல்லுவேன். கார்டனோ பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் $3, $2 ஹிட் பண்ண போதுன்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா $3 ஹிட் பண்ண போது என்னோடய கெஸ்ஸும் அதான். என்னோடய ஸ்பாட், அதாவது ஹிட் காயின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தெட்டா, செகண்டு பார்த்தீங்கன்னா கார்டனோ, தேர்டு பார்த்தீங்கன்னா லூப் ரிங்கு. நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க என்ன ப்ரோ மைனஸில் போயிட்டுருக்கு. கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டிங்கன்னா அது மைனஸில் போனாலும் சரி, ப்ளஸில் போனாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் விற்கக்கூடாது, ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது மைனஸில் போயிட்டுருக்கு. கார்டனோ லூப் ரிங்கும் நான் வாங்கி வச்சுருக்கேன். லூப் ரிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காயின்னே சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா லூப் ரிங்கில் எனக்கு வந்து மைனஸில் தான் போயிட்டுருக்கு. அது எனக்கு எப்படி ப்ராஃபிட் எடுக்கணும்னு தெரியும், எப்போ ஏறணும்னு தெரியும். ஸோ அதனால தான் அதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஸோ யாருமே வருத்தப்பட தேவையில்ல. ட்ரானு, வீ செயின், லைட் காயின்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 33% கொடுத்துருக்கு. வீ காயின் வீ செயின் பார்த்தீங்கன்னா 204% எனக்கு க்ரோத்து. ஸோ இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கிட்டத்தட்ட, ஒரு 5,000 ரூபா எனக்கு ப்ராஃபிட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் நடந்த ட்ரான்சாக்ஷன். ஒரு வாரத்தில் 5,000 ரூபா ப்ராஃபிட்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நான் வெறும் 10,000 போட்டு 5,000 ப்ராஃபிட் எடுக்கிறேன்னா செம்மையினே சொல்லலாம். ஸோ சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலிகிராம் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்தெந்த காயினை எப்பப்போ வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தெட்டா காயினோ, கார்டனோ, லூப் ரிங் இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸில் நல்ல ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஸ்கோப் இருக்குன்னே சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் இவ்வளோ தான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரெயிட்டாக ஏர்ட்ராப்புக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஏர்ட்ராப் நேம் பார்த்தீங்கன்னா பாலிபக்ஸ். அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருப்பேன், லிங்க்கை டச் பண்ணி ஆப்பை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் அதாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா சைனப் ஆர் சைன்இன் ஆர் சைனப்னு கேட்கும், சைனப் கொடுத்துங்க. இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டுங்க, உங்களோட யூசர் நேம் நீங்களே ஏதாச்சும் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை ரெஃபரன்ஸ் கோட் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல போய்ட்டு என்னோட ரெஃபர் கோடை கொடுங்க. அப்போ தான் 250 பாலிபக்ஸ் பக்ஸ்காயின்னு சொல்லுவாங்க. இதோட ஆப்போட நேம் தான் பாலிபக்ஸ், காயினோட நேம் பார்த்தீங்கன்னா பக்ஸ்காயின். 250 பக்ஸ்காயின் உங்களுக்கு ரெஃபர் கோடை என்ட்ரு பண்ணிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ சைனப் ப்ராசஸ்லாம் முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒர்க்குன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாலிபக்ஸ் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஒன்றுமே இல்லை கைஸ், ஆல்ரெடி லைக்கு ஷேர் அந்த ஏர்ன் அப்ளிகேஷன்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதான் லைக் பண்ணால் காசு கொடுப்பாங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, அது மாதிரி தான். ஸோ ப்ரொஃபைலுக்கு போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தரோட ரெஃபர் கோடை போட்டு உள்ளே என்ட்ரு பண்ணி வந்ததுனால 250 பக்ஸ் காயின் கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெஃபரன்ஸ் எங்கே எடுக்குனா கிரியேட் ரெஃபரன்ஸ்னு இருக்கும், இதில் போனீங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் இருக்கும், உங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் டாஸ்க் எப்படி பண்ணுறோன்றதை சொல்கிறோம். சாரி கைஸ் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்க்கு போய்ங்க. மிஷின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கனெக்ட்ன்றதுக்கு போய்ங்க. இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட ஃபேஸ்புக் நேம், ட்விட்டர் நேம், இன்ஸ்டாகிராம் நேம், யூடியூப் நேம், டிக்டாக் இதெல்லாமே போட்டுங்க. நான் சும்மாவே போடுறேன், சும்மா போட்டாலே எடுத்துக்குது எனக்கு, சும்மா நான் ப்ரஷ்ன்னு போட்டுருங்க. இப்போ யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மொக்க சேனல்னு போடுறேன், மொக்க சேனல் சும்மா போட்டுப்போம், மொக்க சேனல். அப்புறம் டிக்டாக் நேம் பார்த்தீங்கன்னா டிக்டாக் டாட் டாம் டாம்னு எடுத்துக்கிச்சு. ஸோ ஏதோ ஒன்று வெயிட் பண்ணுங்கள். இப்போ போய்ட்டு நான் கணக்கு கொடுக்குறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட்னு காட்டுச்சு. இப்போ மிஷின்ஸ்க்கு போய்க்குங்க. ஏன் 2 பக்ஸ்ன்னு காட்டுது. இதில் என்ன டாஸ்க்னால் நான் இப்போது ஏன் கொடுக்குறேன், ஆன் ஆக்ஷனுக்கு போயாச்சு. இப்போ போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று வரும். ஸோ அதை போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை போய்ட்டு நம்ம அவங்களோட இதில் அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன் ஆக்ஷன், இந்த இடத்துல அப்லோடு கேட்குது, அப்லோடு கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே, அவ்வளோதான். இதை டச் பண்ணிவிட்டு ஆன் பெண்டிங்னு வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்ஸ் காயின் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க, இட்ஸ் அன்லிமிட்டட் லூட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பைலாக்சின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்குது, நான் அதையும் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பைலாக்ஸின்னு போட்டிங்கன்னா பக்ஸ்காயின் இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு, யூஎஸ்டிடியாக ட்ரேட். இப்போ இதுதான் பைலாக்ஸின்றது. இதில் போய்ட்டு நான் பக்ஸ்னு சர்ச் பண்ணுறேன், பியூஎக்ஸ் பக்ஸ் பாலிபக்ஸ் இடிஹெச். பார்த்தீங்கன்னா ட்ரேட் நடந்துட்டுருக்கு. ஒரு காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 0.001 USDT கைஸ். ஒரு காயின் 0.01 USDTனா ரொம்ப ரொம்ப அதிகமே சொல்லுவேன். நம்ம அதிலிருந்து வித்ரா எடுத்து இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எப்படி, வித்ரா பண்ணுறது எப்படின்றதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம சேனல்லேயே வரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனே கொடுக்கல அவங்க. ஏர்ன் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏர்ன் பண்ணி அதை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க, கண்டிப்பாக இது லான்ச் பண்ணுவோங்க. இவங்களோட அஃபிஷியல் ஆப், அதனால தான் நான் இதை போகிறேன். வேலெட்டுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பக்ஸ் பேலன்ஸ் காட்டும். இதை நம்ம எப்போ வித்ரா எடு வித்ரா வந்து வேலட் டிரான்சாக்ஷன் வில் பி ஆக்டிவேட்டட் சூன், கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுவாங்க, அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிபக்ஸ்ன்ற ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏர்ட்ராப், அந்த ஏர்ட்ராப் நேம் பார்த்தீங்கன்னா எர்னத்தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 20 USDT மதிப்புள்ள இஎன்ஏ டோக்கன், எர்னத்தான் டோக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போய்ங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கழிச்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் போட்டுங்க, மெயிலு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும், கோடு அதாவது வெரிஃபிகேஷன் லிங்க் ஒன்று வரும். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். கைஸ் உங்களோட 200 அக்கௌண்ட் அதாவது லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் எப்படி பண்ணோன்னா கீழே வந்துகிட்டே இருங்க, ஒரு நிமிஷம் நான் என்னோடய டேஷ்போர்டுக்கு போய்க்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் 200 இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம் எக்ஸ்ப்ளோருக்கு போனோம். எக்ஸ்ப்ளோருக்கு போனால் தான் நம்ம எப்படி இதில் ஏர்ன் பண்ணலாம் அதாவது அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கேட்பாங்க, அந்த 4 கேள்விக்கும் பதில் சொல்லணும்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 200 டோக்கன் தருவாங்க. அது பார்த்தீங்கன்னா நான் ஒரே நிமிஷம் என்னோடய டேஷ்போர்டுக்கு போய்க்கிறேன். சாரி கேஸ், நான் மாற்றி போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் டேஷ்போர்டில் இந்த இடத்துல என்னோடய டோட்டல் பேலன்ஸ் காட்டும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 5 USD மதிப்பிலான இது தான் இருக்குது. என்ன ப்ரோ 20 USDன்னு சொன்னீங்க, 5 USDன்னு சொல்கிறீங்கன்னா நான் ஒரே ஒரு கிஸ் மட்டும் தான் டோட்டலி பார்த்தீங்கன்னா 4 quiz, 4 டீமே அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு quizக்கு 5 USDன்னு சொல்லி மொத்தமாக ஒரு 20 USDT தராங்க. வெயிட் பண்ணுங்கள், என்னோடய நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அது லோடிங் ஆகிட்டே இருக்குது, வெயிட் பண்ணுங்கள்.
கைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் சர்வர் ஒர்க் ஆச்சு. எனக்கு ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இது மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே இது மாதிரி இருக்கும், இந்த இடத்துல கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல எவல்யூஷன் ஆஃப் மணி அப்படின்னு போட்டு கீழே ஏர்ன் 20.04 ENN கொடுப்பாங்க. அதில் ஸ்டார்ட் கோர்ஸ்னு கொடுங்க. ஸ்டார்ட் கோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேறு ஒரு பேஜுக்கு போகும். இந்த இடத்துல கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா அதாவது ஏர்ன் 5.01 ஏன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுவாங்க கீழே இந்த இடத்துல. வீடியோ அல்லது ஆடியோ ஏதாச்சும் ஒன்று ப்ளே ஆகும், அதை ஃபுல்லாக பார்க்குறதா தான் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கீழே வந்து டேக் ஏ குவிஸ்ன்னு கொடுங்க. நான் சும்மா டேக் ஏ குவிஸ்ன்னு கொடுக்குறேன். குவிஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஊப்ஸ் ஆல்ரெடி டேக்கன், அதாவது நான் இதை வந்து இந்த குவிஸை வந்து ஆல்ரெடி டேக் பண்ணிவிட்டு, அதாவது அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 USDT கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒன்றுத்துக்கு போவோம். இப்போ பேக் வந்துக்கிறேன். கீழே வந்துட்டே இருந்தேனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏன் இருக்குது. டோட்டலாக 4 இருக்கும். ஸோ 4 பார்த்தீங்கன்னா 1-5 கொடுப்பாங்க. டோட்டலாக 20 USD. இந்த இடத்துல டேக் விஸ்ன்னு கொடுக்குறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபியாரோ டோக்கன் ஒரு டோக்கன் சொல்லியிருப்பேன், ட்ரஸ்ட் வேலெட்டில் விட்டுருந்தாங்க. அந்த டோக்கனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. அது எவ்வளோ ஏறிடுச்சுன்னு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிருங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். அப்போ தான் அது புரியும். நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ இன்ட்ரோவில் அதை சொல்ல மறந்துட்டு இருப்பேன், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஜிட்டல் அசன்டி தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் வித்வுட் பேங்கிங் ஃபெசிலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 5, அவ்வளோதான், யூ பாஸ்ட் தி குவிஸ், யூ ஹவ் ஏர்ன்ட் 5 ENA கொடுத்துருக்காங்க, $5 கொடுத்துருக்காங்க. சாரி கைஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் ஏன் பார்த்தீங்கன்னா என்னோடய சர்வர் இவ்வளோ நேரம் பிளாக் ஆயிருந்துச்சு, இப்போ தான் எனக்கு ஓப்பன் ஆயிருச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், மேலே டைமிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்கிட்ட எவ்வளோ ENA இருக்குன்றதை நான் காட்டுறேன். இந்த 3 bar டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணால் என்னோட டேஷ்போர்டு போகும். டேஷ்போர்டில் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னோடய பேலன்ஸ் இந்த இடத்துல லோட் ஆகிட்டு இருக்கு. ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோ 0 ரெஃபரன்ஸு, 10 USDT இருக்குது. ENA பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.34 ENA இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். அதே மாதிரி 4 குவிஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு குவிஸுக்கு 5 USDT, 4, 5, 20, 20 USDT கொடுத்துருவாங்க. ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 10 USDT தராங்க. ஸோ யாருமே மிஸ் பண்ணாது. ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு ஏர் ட்ராப்னு சொல்லலாம். எப்போ லான்ச் ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. ஏர் ட்ராப்பை பற்றின ஒரு ஏர் ட்ராப்னாலே என்னன்னா அது எப்போ லான்ச் ஆகுன்றது தெரியாது. ஒரு ஒரு ஏர் ட்ராப் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஏர் ட்ராப் பார்த்தீங்கன்னா எப்போ எண்ட் ஆகுன்றதே தெரியாது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் ட்ராப் போட்டிருப்போம். இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே பேமெண்ட் எடுத்தாச்சு. ஸோ ட்ரஸ்டான ஏர் ட்ராப்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் யாருமே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆக தேவை. ஏர் ட்ராப்ன்றது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு லான்ச் ஆகும். லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அதாவது பல்க் அமௌண்ட்னு சொல்லுவோம், அதை அப்படியே எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். 4-5 ஏர் ட்ராப் போகிறோன்னா 5 ஏர் ட்ராப்பில் கண்டிப்பாக ஏதாச்சும் 1வது கிளிக் ஆகும். 1 100 USDT வந்தாலே கிட்டத்தட்ட 7000 ருபீஸ் INR பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதனால தான் ஏர் ட்ராப் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க சப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க மேக்ஸிமம். புதுசாக பார்க்குறவங்களையும் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கழிச்சு இந்த வீடியோவில் சொல்ல வந்த மார்க்கெட் அனாலிசிஸ் ஃபுல்லாக சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிபக்ஸ்ன்ற ஒரு ஏர் ட்ராப்பை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எரணத்தானன்ற ஒரு ஏர் ட்ராப்பை பற்றி பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபியாரோ டோக்கனோட ரேட்டை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. அதாவது ஃபியாரோ 2 INR, வெயிட் பண்ணுங்கள். ஃபியாரோ 2 INR இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2220 2200 ஃபியாரோ டோக்கன் ஃப்ரீயாகவே அவங்க கொடுத்தாங்க. யாரெல்லாம் கிளைம் பண்ணிங்கன்னு தெரியல. கிளைம் பண்ணாதவங்க அவ்வளோதான் டைம் அப்பு, இதுக்கப்புறம் நீங்கள் போய் கிளைம் பண்ண முடியாது. கிளைம் பண்ணி வச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம பெனிஃபிட்னே நான் சொல்லுவேன். இப்போ என்னோடய ஃபியாரோ டோக்கன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. அதாவது ஸ்டேக்கிங்கில் போட்டிருக்கேன், நீங்களாம் போய் ஸ்டேக்கிங்கில் போட்டிருக்கேன். FIA ஸ்டேக்கிங் போகிறேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 டோக்கன் ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ என்னோடய ஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மை ஸ்டேக்ஸுக்கு போய்க்கிறேன். இந்த இடத்துல வியூன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோக்கன்ஸ், 2200 டோக்கன்ஸ் இதில் வந்து ஸ்டேக் பண்ணேன். 286 டோக்கன் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2486 டோக்கன் இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ அதோட ரேட் எவ்வளோன்றதை பார்த்தாலும் 70 நாள் இதோட ப்ராசஸ்ஸு. ஸோ நடுவில் நீங்கள் வேணுன்னாலும் இதை எடுத்துக்கலாம். ஸோ யாருமே எடுக்காதீங்க, எக்ஸ்சேஞ்சும் பண்ணாதீங்க, அப்படியே ஹோல்டு பண்ணுவீங்க. செம்ம இன்கம் இதில். இப்போ என்னோடய டோக்கன்ஸ் எவ்வளோ சொன்னேன், 2486 டோக்கன். அதோட INR எவ்வளோன்றதை பார்த்துக்கலாம். எல்லாருக்குமே செம ஷாக்காக இருக்கும். ஸோ ஒரு 3 மாதத்தோ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இது லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகும்போது வெறும் 2000 டோக்கனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எவ்வளோ இருந்துச்சுன்னா 4 USDT தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2486 ஃபியாரோ டோக்கனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3100 ருபீஸ். இப்போவும் அதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யாருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காத ஹோல்டு பண்ணி வைங்க. இது கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.60 ரூபா வரைக்கும்லாம் தொட்டு வந்திருக்கு. ஸோ யார் ஒரு டோக்கனோட ரேட்டே 1 ருபீஸ் செவன்
1.70 ஹையஸ்ட்டாக ஹிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கிராஜுவல் ரைஸ் அண்ட் ஃபால் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு டோக்கன் இருந்தால் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா அது ஏறும் இறங்கும் அதே பேட்டர்னாக தான் ஃபியோரா டோக்கனும் ஃபாலோ பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குன்னே சொல்லலாம், 1.25 ஒரு டோக்கனுக்கு. ஸோ யாருமே இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1 USDT வரைக்கும் போகணும்னு நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நானும் படித்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 USDT ஃபியோரா டோக்கன் ஹிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபியோரா டோக்கன் 1 USDT ஹிட் பண்ணிச்சுன்னா நம்மக்கிட்ட என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2486 ஃபியோரா டோக்கன் இருக்குது. அப்போ 2486 USDT. ஸோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்டிங் தான் மேட்ரு. நீ எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணுங்களோ அந்தளவுக்கு இன்கம் தரும். உங்ககிட்ட இருக்க ஃபியோரா டோக்கன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்டேக் பண்ண முடியுமோ, அதாவது வாங்க முடியினாலும் வாங்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபியோரா டோக்கனை வாங்க போகிறேன். ஸோ அது எப்படி வாங்க போகிறேன் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபியோரா டோக்கனை பற்றி தான் ஃபுல் வீடியோவுமே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள், ஃபியோரா டோக்கனை எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது, அதை எப்படி ஸ்வாப் பண்ணுறது, ஸோ அதை எப்படி வித்ரா எடுக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறோம். வித்ரா ஆனால் எடுக்காதீங்க, நான் எப்படி எடுக்கிறதுன்றத மட்டும் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். கீழே ஏதாச்சும் கருத்துக்கள் சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, அடுத்த வீடியோவில் இருந்து சந்திப்போம்.